கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை. இதனால் புதுச்சேரி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனை கட்டுப்படுத்துகிற வகையில் அரசானது ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த சமயத்தில் புதுச்சேரியுடைய மக்கள் எதிர்கொள்கின்ற சிக்கலை தவிர்க்கின்ற வகையில் அரசானது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபா 3000 ரூபாய் வழங்கப்படும். 3,50,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ரூபா 3000 விரைவில் வழங்கப்படும். மேலும் கொரோனா தொற்றின் பாதிப்பினால் இறந்த நபர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. அதற்குரிய நிவாரணத் தொகையும் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தாங்களாகவே தங்களை பாதுகாத்து கொண்டால் ஒழிய கொரோனா தொற்றிலிருந்து தப்பிப்பது மிகவும் சிரமமாகும். அதனால் மருத்துவர்கள் கூறுகின்ற ஆலோசனையின்படி நிச்சயமாக ஒவ்வொருவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். அதில் எந்தவித அச்சமும் இல்லை என்பதை மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். மேலும் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்ல வேண்டும். கட்டாயமாக முகக்கவசம் ஒவ்வொருவரும் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால் மக்கள் அலட்சியப்படுத்தாமல் கட்டாயமாக தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தேவையான தடுப்பூசிகள் நம்மிடம் நம் சுகாதாரத்துறையிடம் இருக்கின்றது. அதனால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.